இந்த உலகத்திலேயே மனுஷங்க மட்டும்தான் ஆறு அறிவோட படைக்கப்பட்டிருக்காங்க. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லப்படுற அறிவு வந்து இது செய்யலாமா, இது வேணாமா, இது நல்லதா, இது கெட்டதா, இது அசிங்கமா, இது சாப்பாடா அப்படின்னு பார்த்து பகுத்தறியறதுக்காக இந்த ஒரு அறிவு வந்து மனுஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல. வேற எந்த ஒரு உயிரினத்துக்குமே இந்த உலகத்துல பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த பகுத்தறிவு இருக்கு அப்படிங்கறதுனால மற்ற உயிர்களும் நம்மளும் வந்து வேற வேற அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் சமம்தான். ஏன் ஒரு ஆடு மாடு நாய் யானை அதுங்கெல்லாம் வேற நம்ம வேற அப்படிங்கிறது கிடையாது. அதுங்க உடம்புல ஓடுறதும் உயிர் தான், அதுங்களும் சாப்பாட்டை தான் சாப்பிட்டு உயிர் வாழுது, நம்மளும் வந்து சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த உயிர் வாழ்றதுக்காக தான் அந்த உணவை வந்து எடுத்துக்கிறோம். கேரளாக்கு பக்கத்துல மலப்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம், காட்டு யானை வந்து பசியால அந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்கு. எந்த இடத்தையும் சேதம் பண்ணல, எதையும் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணல, எதுவுமே பண்ணல. சாப்பாடு தேடி வந்த அந்த யானைக்கு அன்னாசி பழத்துக்குள்ளார வந்து வெடி மருந்து நிரப்பி அவங்க வந்து போட்டிருக்காங்க. பசியில உணவா, அது ஏன் அதுக்கு காடு மலை அங்கெல்லாம் பச்சை பசியில நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரப்போகுது? அதுங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இங்க வந்து இருக்கோம். அதுங்களோட காட்டுப்பகுதியை நம்ம போய் அழிக்கிறோம், மரத்தை வெட்டுறோம், அவ்வளவு செடி கொடிங்கள அதை சாப்பிட்ற எல்லாத்தையும் வந்து அழிச்சு தின்றோம், நம்ம எல்லாத்தையும் வந்து தின்னு தீத்துறோம். அதுங்க வேற எங்க போகும்? ஒரு சின்ன அன்னாசி பழம் அது வயித்துல போய் ஒரு ஓரத்துல உழுவோம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து சாப்பிட போய் வாயில வெடி மருந்து வெடிச்சு ரொம்ப கொடூரமா அந்த கிராமத்தையே திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வந்து அப்படியும் அந்த வழியில வந்து அது எந்த இடத்தையுமே சேதப்படுத்தல, அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்திருக்கு. கடைசியில வழி தாங்க முடியாம ஒரு ஆத்துல போய் இறங்கி ரொம்ப நேரமா வாய் முழுக அதுல நின்று அப்படியே இறந்து போயிடுச்சு. அது மாதிரி ஆத்துக்குள்ள போய் நிற்கும் போது நிறைய வனத்துறையினர் வந்து நிறைய கும்கி யானைகள்லாம் வச்சு அதை மீட்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது வெளியில வரவே இல்லை. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை தூக்கியிருக்காங்க. தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு சின்ன கருவை வந்து சுமந்து இருந்திருக்கு அப்படின்னு. ஒரு பெண்ணுடைய கர்ப்பகாலம் வந்து 9 மாசத்துலேருந்து 10 மாசம் வரைக்கும், ஆனா ஒரு யானையோட கர்ப்பகாலம் வந்து 22 மாதங்கள். அது வயிற்றுல இருக்க குட்டிய அவ்வளோ வெயிட்டை அது சுமந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு மைல் கணக்கில் நடந்துக்கிட்டு அதோடைய சாப்பாட்டை அதுவே தேடி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சுத்துது ஈனப்பிறவி நாய்ங்க. இந்த பதிவு வந்து அந்த யானைக்கு என்ன ஆச்சு, என்ன அங்கே சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லை. எந்த ஒரு நாய் வந்து அந்த வெடி மருந்து அந்த அன்னாசி பழத்துக்குள்ள வச்சு தூக்கி போட்டானோ அந்த யானைக்கிட்ட, அந்த நாய்க்காக, அந்த கேவல நாய்க்காக, உனக்கு வந்து சோத்துல பீயை தான் கலந்து கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு, அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ, நீ எல்லாம் என்ன ஜென்மம், உயிர், அது ஒரு உயிர் தானே, அது வாயில வந்து வெடி மருந்த வச்சு உன் வாயில தூக்கி வச்சா தெரியுமா வளர்க்க வெடிய? எவன் ஒருத்தன் வந்து ஒரு இன்னொரு உயிரை வந்து துன்புறுத்துறானோ அவனுக்கு வந்து கர்மா ரொம்ப கடுமையா பாதிக்கும். நீ எல்லாம் பட்டு அழிஞ்சுதான் சாவ, உன்னெல்லாம் தூக்கி போட ஆள் இல்லாம புழு பிடித்துதான் கிடப்ப. நீ எல்லாம் எவன் அந்த அன்னாசி படத்துக்குள்ள வெடி மருந்து வச்சானோ அனாத பணமா போய் தான்டா சாவ. நீலாம் வயிற்றுல குட்டியோட இருந்த அந்த யானைக்கு வாயில வெடி மருந்தை கொடுத்து என்னடா துரோகம் பண்ணிச்சது உனக்கு? உன் வீட்டை வந்து இடிச்சுதா, உன் சோத்துல வந்து காலை வச்சுதா, என்ன பண்ணுச்சு? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு உயிரை வந்து உயிரா மதிக்க எப்ப கத்துக்கிறியோ அப்பதான் நீ வந்து மனுஷன். இல்லைன்னா அந்த காட்டில் ட்ரெஸ் இல்லாம அது தெரியறதுக்கும் நீ ட்ரெஸ்ஸை போட்டு ஊருக்குள்ள சுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீயும் ஆட்டு மாட்டு இந்த பண்ணி கூட்டத்துக்கு சம்பந்தம். நீயும் வாயில நல்லா வண்ட வண்டையா வருது, வீடியோல பேசக்கூடாதுன்னு இருக்க. துன்புறுத்தல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் துன்புறுத்துறான் அப்படின்னா காசு பணத்துக்காக இருக்கும், இல்ல இவன் அவனை ஏமாத்திருப்பான் அதனால இருக்கும், இல்ல தன்னுடைய வலிமையை காட்டுறதுக்காக துன்புறுத்துவான். ஒரு மனுஷனை மனுஷன் துன்புறுத்தும் போதே தன்னுடைய வலிமை இழந்தவர்களை நம்ம வந்து போய் துன்புறுத்துறதோ இல்லை அடிக்கிறதோ திட்டுறதோ வந்து தவறுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே தெரியாத அவ்வளோ பெரிய வயிறு, அதில் பசி, இத்தினோண்டு ஒரு பழம் போய் வயிற்றுக்குள்ள வர உளுந்தா பரவாயில்லன்னு வந்த யானைக்கு வெடி மருந்தை வச்சு அது வாயை வெடிக்க வச்சு அதை கொன்னுட்டிங்களே, ஒன்னெல்லாம் பிடிச்சி உண்மையிலே கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, சட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இந்த நாயெல்லாம் சாவுற வரைக்கும் வெளியில் விடாதீங்க. வாயில் பிராணியை வந்து கொன்னதுக்கு வாயெல்லாம் பிடிச்சி தச்சு விட்டுறணும் சோறு திங்க விடாம. மனித உயிர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு துடிக்கிறோம்? அதே மாதிரிதான்
உலகத்தை வந்து உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் அதிகமானாலும் அது வந்து பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். இந்த மாதிரி போறவன் வரவன்லாம் உலகத்துல நேச்சுரலா ஒரு யானையை உன்னால வந்து சின்ன குட்டியிலேருந்து எடுத்து வளர்க்க முடியுமா? உன்னால அதுக்கு சோறு போட்டு பண்ணி வளர்க்க முடியுமா? அது காட்டுல அதையும் இதையும் தின்னு வயிற்றுல ஒரு குட்டியோட அது வந்திருக்க அந்த யானைக்கு வாயில வெடிமருந்தை வைக்கிறியே, உன் வாயில எதை தூக்கி வைக்கிறது? இதெல்லாம் பட்டு அழிஞ்சுதாண்டா சாவ, இதெல்லாம் உருப்படவே மாட்டேன். சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். இந்த கருமாலாம் உன்னை வந்து உன்னையும் உன் தலைமுறையும் கேட்கும். நீ ஒரு குட்டியும் சேர்த்து கொண்டிருக்க, உன்னுடைய தலைமுறையும் வந்து இதெல்லாம் அனுபவிக்கும். நீ வந்து போலீஸ்காரியை மாற்றியா, வனத்துறை அதிகாரிகள் அவங்க கையிலலாம் நீ மாற்றியா, யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அப்பாவியா சாப்பாட்டுக்காக வந்த ஒரு ஜீவனை இந்த மாதிரி வெடிமருந்து வச்சு கொண்டு எவ்வளோ வழியில துடிச்சிருந்தா அது ஆத்துக்குள்ள போய் நிற்கும் நினைச்சுப்பாரு. சக உயிர்களை வந்து மதிக்க கற்றுக்கோங்க. உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே ஒன்று தான். அது மாதிரி மதம் ஜாதி அதெல்லாம் பற்றி எந்த பாகுபாடும் வந்து பார்க்காதீங்க. எல்லாருக்குமே உடம்புல வந்து சிவப்பு கலரில் ரத்தம் தான் ஓடுது. யாருக்குமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து பச்சை கலரு வெள்ளை கலரு, உயர் ஜாதிக்கு வந்து வெள்ளை கலரு, கீழ் ஜாதிக்கு வந்து சிவப்பு கலரு கருப்பு கலர்லாம் ஓடலை. எல்லாருமே மனிதர்கள் தான். ஜாதி மதம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்க செய்கிற தொழிலும் ஒவ்வொருத்தங்க வந்த இடமும் அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரிக்கப்பட்டதே தவிர எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. யாருமே வேற்று கிரகத்துலேருந்து இங்கே வரல. ஒரு சில ஜாதியினர் வந்து ஒரு சில மதத்தினர் வந்து சூரியன்லேருந்து வந்தவங்க, ஒரு சில மதத்தினர் வந்து செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தவங்கனா இருக்கும்? அப்படிலாம் இல்லையே. அதே மாதிரி தான் உயிர்களும், எல்லா உயிர்களும் ஒன்று தான். நம்மளால் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? ஆ, நம்மளால் முடியுமா? உருவாக்கி வளர்க்க முடியுமா? அதை இன்னைக்கு எவ்வளோ கொடூரமாக உங்களுடைய வேலையாக இருந்தது. இதெல்லாம் வந்து சைக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து மனுஷ பிறவே கிடையாது. இதெல்லாம் சைக்கோ, சாடிஸ்ட், பைத்தியம். இதெல்லாம் வந்து வெளியில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த மாதிரி 10 பேர் இன்னைக்கு யானைக்கு நீ வெடி வைக்கிற, நாளைக்கு மனுஷனுக்கு வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உனக்கு எப்படி வெடிமருந்து கிடைச்சது? அதுக்கே உன்னை பிடிச்சி உள்ளே போடணும். அன்னாசி பழத்துக்குள்ளற வெடிமருந்தை வச்சு வெடிமருந்து நல்லா உருட்டி ஒன்றையா தூக்கி மேலே உட்கார வைக்கணும். அப்போ தெரியும் உனக்கு வெடிச்சதுன்னா. தண்ணியில் போய் இறங்கி அந்த யானை அவ்வளோ நேரம் எவ்வளோ கும்கி யானையெல்லாம் வச்சு இழுத்தும், அதால் வெளியில் வர முடியல. வலி வேதனை அப்படியே இருந்து அது செத்து போயிருக்கு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிச்சு. வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிச்சு. உனக்கும் அதே நிலைமை வரும். கர்மா, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரையுமே விடாது. மனுஷனுக்கு தப்பு பண்ணால் மட்டும்தான் கர்மா வேலை செய்யும் அப்படிங்கிறதான் கிடையாது. உலகத்தில் எந்த உயிருக்கு யார் என்ன கெடுதல் விளைவிச்சாலும், ஒரு நாயை நீ கல்லால் அடிச்சின்னா இன்னொருத்தன் உன்னோட வலிமை வாய்ந்த ஒருத்தன் உன்னை நாளைக்கு கல்லால் அடிப்பான், நீ வாங்குவ. அதே மாதிரி தான் உலகத்தில் எந்த உயிருக்கு யார் என்ன தீங்கு விளைவிச்சாலும் அது கண்டிப்பாக திருப்பி உங்களை வந்து இதே ஜென்மத்தில் சேரும். தெய்வம் அன்ற தெய்வம் வந்து நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்வான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த ஜென்மத்தில் நீ பண்ணுற பாவம் இந்த ஜென்மத்திலே உன்னை வந்து சேர்ந்துடும். கண்டிப்பாக நீ அடிப்பட்டு தான் சாவ. இந்த மாதிரி உனக்கு கொடூரமான ஒரு மரணம் தான், துர்மரணம் தான் உனக்கும் வரும். அநியாயமாக 22 மாதங்கள் ஒரு யானை வந்து கருவை சுமக்கிறதுக்கு, அந்த ஒரு கருவை சுமந்துட்டு இருக்க ஒரு தாய் யானைய நீ எல்லாம் என்ன பிறப்போ? நீயும் வந்து ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்த? ஒரு சின்ன குட்டி வயிற்றுல இருக்கும்போது அது அம்மாவுக்கு வெடிமருந்து வாயில கொடுத்து கொண்டுட்டேன். என்ன புத்தியா அவங்களுக்கெல்லாம்! சே, ஷேம் ஆன் ஹியூமன்ஸ், ஷேம் ஆன் ஹியூமன்ஸ். மனிதர்களால் மட்டும்தான் எல்லா உயிரினத்தோட உணர்வுகளையும் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் தெரியுமா? ஒரு உயிரினத்துக்கு இன்னொரு உயிரினத்தோட உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அதுங்களுக்கு தானே அறிவு கிடையாது. அதான் பகுத்தறிவு. அந்த அறிவு கிடையாது. அப்படியுமே தன் குட்டியோட பசியை உணர்ந்த கிளி, அந்த குருவி குஞ்சு இதெல்லாம் வந்து அதோட அம்மா வந்து புழுவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த குருவி குஞ்சு கொடுக்கும். அந்த பசி உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கொள்ளும். ஆனால் இவ்வளோ அறிவை நமக்கு ஆண்டவன் கொடுத்தோம், நம்ம அறிவு கட்டத்தை நம்ம வெடிமருந்தை ஊட்டி வாயில கொடுக்குறோமே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உணவுக்காக வந்த ஒரு பிராணியை வந்து இன்னைக்கு கொன்னுட்டு ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு செயல். மனுஷனுக்கு மனுஷன் துன்பம் விளைவிச்சா மட்டுமே அது வந்து மனிதநேயம் இல்லாத செயல் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு உயிருக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதுவும் வந்து மனிதநேயமற்ற செயல் தான். இதனாலதான் அங்கங்க ஒவ்வொரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
நம்மளுடைய மனுஷ இனம் எப்படி தெரியுமா? ரோட்டில் ஒரு நாய் வந்து அனாதரவா சுற்றி கிடக்குன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இலையில ஒரு ரெண்டு வாய் வச்சு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அந்த நாய்க்கு வைக்கிற இனம் நம்ம மனுஷ இனம். அந்த இரக்கமும் அந்த பண்பும் வந்து எல்லாரோட ரத்தத்துலேயுமே ஊறி இருக்கும். தெருநாய்களை வந்து அந்த மாதிரி நம்ம கவனிப்போம். ஆனால் சாப்பாட்டுக்காக காடு மலையில் போய் நீ வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது அது என்ன பண்ணும் சாப்பாட்டுக்கு? அது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கும் தெரியுமா சாப்பாட்டுக்காக? உணவுக்காக தனக்குத்தானே தேனிக்கிற உணவு. நீ உனக்கெல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல சோறு வரும், அது வந்து மைல் கணக்காக நடந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. இதில் மற்ற விலங்குகளோட இடையூறு வேற அதுங்களுக்கு. எப்படியெல்லாம் ஒரு காட்டு விலங்கு வந்து சர்வை பண்ணி வாழணும் தெரியுமா? எப்படி பண்ணிட்ட ஒரு செகண்ட்ல? இதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? இதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஒரு யானைக்கு வெடிமருந்து வச்சு கொடுக்கறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? அப்போ உனக்கு வந்து வெடிமருந்து வச்சு கொடுக்கறதுல இன்னொரு மனுஷனுக்கு சந்தோஷம்னா கொடுக்கலாமே, வாங்கி உன் வாயில வச்சு திணிச்சிடலாமே. தயவு செய்து இதற்கு வந்து முறையான ஒரு விசாரணை நடத்தி இந்த ஒரு ஜந்துவை, அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவன் வந்து ஜந்து, அந்த வேற்றுகிற ஜீவராசியை தயவு செஞ்சு அவனுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி தரும்படி மிக தாழ்மையுடன் இந்த பதிவு மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த என்னோட பதிவில் நான் இதை கேட்குறேன் அதை கேட்குறேன், நான் இது வரைக்கும் என்னுடைய 250 மேலே பதிவுகள் இருக்குது, நான் எதையுமே யாருக்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் கேட்டதில்லை. தயவு செஞ்சு இவனுக்கு வந்து சட்ட ரீதியான தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். அது யார் அந்த நபர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு அங்கே வந்து விசாரணை நடத்துங்க. விசாரணை நடத்தி யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் வெடிமருந்து இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெடிமருந்து அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு தடைகள் விதிங்க. அதுமாரி காட்டுப்பகுதியில் வந்து இந்த மாதிரி யானைகள் இறங்குது, ஒரு இந்த சேதங்கள் படுத்துது அப்படின்னா அதுக்கெல்லாம் முறையான பாதுகாப்புகளை, இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தை விளைவிக்க கூடாத அளவுக்கு அந்த பாதுகாப்புகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் வனவிலங்கள்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு செயல். வயிற்றில் குட்டியோட ஒரு யானை வந்து போய் தற்கொலை பண்ணிக்குது, இந்த உலகத்தில் வாழ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்க குட்டியை கூட கன்சிடர் பண்ணாமல் அது போய் தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அதுங்களுக்கு வலி வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் உணரணும். அப்போ தான் நம்ம வந்து மனுஷங்க. தயவு செஞ்சு இதை வந்து பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அந்த நபருக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுங்க. சாப்பாட்டுக்காக வந்து ஒரு உயிரினத்தை வந்து கொண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை வந்து அனுபவிச்சே ஆகணும். நன்றி.